Hi friends, வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது 1.5 கிலோ கிட்ட இருக்கு, அதனால ஒரு 2 ஸ்பூன். நீங்க கம்மியா எடுக்கிற போது கம்மி குவான்டிட்டி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், அந்த கலருக்கோசரம். நெக்ஸ்ட் கார்ன்ஃபிளார் வந்து ஒரு 2 ஸ்பூன். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா வரும் கார்ன்ஃபிளார் போட்டா, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளார். அப்புறம் ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் நல்லா 1 ஸ்பூன் அளவு. அப்புறமா உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்ப நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன், ரொம்ப உப்பு சேர்த்துக்காதீங்க, ரொம்ப வந்துட்டு கரைச்சிரும், உப்பு கரைச்சிரும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் காடி, எப்பவுமே காடி யூஸ் பண்ணுவேன், மீன் யூஸ் பண்ணும் போதெல்லாம் காடி போட்டுக்கோங்க. இல்லை லெமன் ஜூஸ் வேணும்னா இங்கே லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் வந்து எப்பவுமே காடி வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு காடி போட்டுக்காங்க. நல்லா போட்டு ஒரே பெசரி பெசரி விட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சிருங்க. நல்லா பெசரி விட்டுட்டு 1 ஹவர் ஊற வச்சிருங்க. பாருங்க நல்லா பெசரி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஊற விட்டுருணும், ஒரு 1 ஹவர் ஊற விடுங்க. அப்போதான் அதை நல்லா அந்த மசாலாலாம் இது பண்ணும், அதில் நல்லா ஒட்டி வரும். நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் தான் இந்த கலர் வரும். நார்மல் மிளகாத்தூள் போட்டால் கலர் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது நல்லா 1 ஹவர் ஊறுட்டு அப்போ ஃப்ரை பண்ணுறத பார்த்துக்கலாம். பாருங்க, ஸ்டோவ் பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு தவாவே வச்சுக்கோங்க, அதில் செய்யுங்க. அப்போதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். எப்பவுமே சொல்ற மாதிரி தான், கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ஸ்டோவ் ஃப்ரண்ட்ல வைக்காதீங்க, பின்னாடி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்னா நான் எனக்கு பழக்கம் தொட்டு நான் முன்னாடி வச்சு செய்கிறேன். பாருங்க வந்துட்டு இப்போ வந்து நம்ம இதில் ஒரு நல்லா 1 ஹவர் ஊறி போச்சு. நல்லா இது இப்போ நல்லா இந்த வந்து மேரினேட் ஆயிருக்கும். இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து இந்த சைடாங்க ஸ்டோவை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்டோவ் பண்ணிவிட்டு இன்னும் ஒன்றா அப்படி போட்டு குட்டி குட்டியாக இருக்க தொட்டு மெதுவாக பார்த்து போடுங்க. கையில் படப்போகுது ஸ்டோவ். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கையில் தான் தெளிச்சிரும். அதனால ஜாக்கிரதையாக ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்புறமா கொஞ்சம் ஸ்டோவ் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, கரிஞ்சு போயிடும். நல்லா வந்துட்டு ஒரு மூடி வந்துட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. மேலே ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு விட்டுருங்க, வெளியே தெளிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த சைடு திருப்பி போட்டால் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அந்த சைடு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு எடுத்துட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. தெளிக்கும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மொறுமொறுன்னு இது மாதிரி வராது உங்களுக்கு. நீங்கள் ஸ்லோவாக அந்த ஆஃப் ஃப்ளேமில் வச்சா தான் நீங்கள் நல்லா மொறுமொறு. இப்போவே உங்களுக்கு தெரியும், அது எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி தெரியும், மொடமொடன்னு இருக்கணும். எப்போவுமே நெத்திலி வந்து மீன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக எடுக்கணும். நம்ம நெத்திலி வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இடிக்க வச்சு இது குடிச்சிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஆயிரும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஆயிரும், ரொம்ப டேஸ்ட். இந்த மீன்லாம் இந்த நெத்திலி அப்புறம் வந்துட்டு மத்தி மீன் அதெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு வறுத்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு சாம்பார் சாதத்துக்கு கூட, எனக்கு சாம்பார் தான் வச்சுருக்கேன், சாம்பார் சாதத்துக்கு கூட, அப்புறம் வந்துட்டு ரசம் சாதத்துக்கு கூட, இல்லை வந்துட்டு
புளி சாதம், லெமன் சாதம், அந்த மாதிரி லெமன் சாதத்து கூட சாப்பிட வேணாம். புளி சாதம் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி மூடிடுங்க. அவ்வளோதான். இந்த நெக்ஸ்ட் டைம் இதை எடுத்துகிட்டு எடுத்துட வேண்டியது தான். மீன் தான் ஒரு ரெண்டு வருஷம் திருப்பி போடணும். நெத்லி ஜஸ்ட் ஒன்ஸ், இந்த பக்கம் ஒரு டைம், அந்த டைம் ஒரு டைம், பக்கம் ஒரு டைம் எடுத்துட வேண்டியது தான். மொறு மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா. பாருங்க, நீங்கள் இரும்பு இதில் போட்டு இப்படி செஞ்சீங்களா, இரும்பு தவா அது மாதிரி வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. அவ்வளோதான். நல்லா அப்படி சைடில் வச்சு அதை எடுத்துட வேண்டியது. ஒரு ஒரு இடம் இப்படி போட்டு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை வேணாலும் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து இது தீயை விடாமல் மெதுவாக செய்யுங்க. எது ஒன்று செஞ்சாலும் ஸ்லோவில் வச்சு தீயை விடாமல் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் தான் இந்த மாதிரி ரெட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் அது மாதிரி காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதை போட்டு போட்டு ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ரெண்டு ரெண்டு வீடு எடுத்தாச்சு, மூணாவது போட்டாச்சு. இப்போ சூடு சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க. நெத்திலி வந்து பொறிச்சு பொறிச்ச உடனே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வச்சுட்டு அப்படியே நமச்சு கொண்டமே ஆயிரும். உடனே பசங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ டக்குன்னு ஒன்று ஒன்று ஈடு போட்டு போட்டு எடுக்க எடுக்கவே இன்னொரு ஈடை கூட போடும்போது பசங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துருங்க. ஒரு ரெண்டு மூணு ஈடு போட்டுட்டேன் நான். இப்போ குழந்தை பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம். சர்வ் பண்ணிக்கலாம். வச்சுருக்கேன் நல்லா மொறு மொறு மொறு, உங்களுக்கே தெரியும். பாருங்க, இப்போ உடச்சி காட்டுறது கிறிஸ்பியாக இருக்குது நல்லா. இப்போ ஆனியன்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் போட்டுட்டு பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆனியன்ஸ் வச்சு கியூகம்பர் வச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அதுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு காட்டுற ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கிற வேலைங்க இது. அதுவும் இன்னும் பொடி நேரத்துல இருந்தால் அது டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்களா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க வீட்டில். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.